குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 10 யூனிட் 3 அல்ஜிப்ரால மேட்ரிசஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதோடய எக்ஸசைஸ் 3.19 ஃபோர்த் சம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 2543 அண்ட் பி ஈக்குவல் டு 1-3 2 5ன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ, வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஏபின்னு எழுதிக்கோங்க. ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா 2x2, இதுக்கும் 2x2. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸு ஏயும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் பியும் ஈக்குவலாக இருக்கனால நம்மளால் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஏபி ஈக்குவல் டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? அப்போ 2 × 1 2, 5 2s are 10. அப்போ 2 + 10. நெக்ஸ்ட்டு 2 × -3 - 6 ப்ளஸ் 5 × 5 = 25 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 4 × 1 4, 3 2s are 6 ப்ளஸ் 6. அடுத்து 4 × -3 - 12, 3 × 5 = 15. ஓகேவாப்பா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடித்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அது முடித்ததுக்கப்புறம் தான் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? ஸோ இப்போ ஏபி ஈக்குவல் டு 2 + 10 12, 25ல் 6 போச்சு அப்படின்னா 19, 4 + 6 = 10, -12 + 15 3 கிடைக்கும். அப்போ ஏபி வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2x2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்காப்பா. நெக்ஸ்ட்டு பிஏ, பிஏனா ஃபஸ்ட்டு பின்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க, அடுத்து ஏன்ற மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2, -3 × 4 - 12, 1 × 5 5, -3 × 3 - 9, 2 × 2 4, 5 × 4 = 20, 2 × 5 = 10 ப்ளஸ் 5 × 3 = 15. ஓகேவாப்பா? ஸோ 2 - 12ன்றப்போ -10, 5 - 9ன்றப்போ -4, 4 + 20 = 24, 10 + 15 = 25. சி இப்போ பிஏவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கேயும் ஆர்டர் வந்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கனால நம்ம பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? ஏபியும் பிஏயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏபி பாருங்கள், 12 19, ஏபின்ற மேட்ரிக்ஸ் 12 19 10 3 இருக்கு, 2x2 மேட்ரிக்ஸ். பிஏன்றது பார்த்திங்கன்னா -10 - 4 = 24 = 25. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ் தான், பட் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கா? 2x2 மேட்ரிக்ஸ் தான், பட் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ் கிடையாது. ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 4th 1 வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். கிவன் தட் ஏபிசின்ற மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் a × b + c ஈக்குவல் டு ab + ac. ஸோ இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏபிசி எழுதிக்கோங்க. ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2x2 ஏக்கு, பிக்கு பார்த்திங்கன்னா 2x3, சிக்கு 2x3. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். a × b + c, ஃபஸ்ட்டு b + c ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். b + c ஃபைண்ட் அவுட் பண்ணால் ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேமாக இருக்குது, அதனால் நம்ம b + c ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் பி ப்ளஸ் ரைட் த மேட்ரிக்ஸ் சி. இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸாக ஆட் பண்ணுவோம்ப்பா. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1 + 1 - 1 + 3, 2 + 2 - 3 - 4, 5 + 1 - 2 + 3. ஸோ இப்போ பாருங்க, 1 + 1 = 2 - 1 + 3ன்றப்போ 2 கிடச்சிரும், 2 + 2 = 4, 3 - 4ன்றப்போ - 1, 5 + 1 = 6, 2 + 3 = 5 கிடச்சிருச்சு b + c. நெக்ஸ்ட் என்னது? a × b + c. அப்போ a × b + c அப்படின்னா ஏக்கு ஆர்டர் என்னது? 2x3. b + c ஆர்டர் என்ன கிடச்சிருக்கு? 2x3. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் a × b + c எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், 2x2 இது 2x3. இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோ காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கனால நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், 1 × 2 2, 3 × -1 - 3, 1 × 2 2, 3 × 6 18 + 18, 1 × 4 4, 3 × 5 15 + 15, அடுத்து 5 × 2 10, -1 × -1 + 1, 5 × 2 10, -1 × 6 - 6, 5 × 4 20, -1 × 5 - 5. ஓகேவா? அப்போ 2 - 3 - 1, 2 + 18 = 20, 4 + 15 = 19, 10 + 1 = 11, 10 - 6 = 4, 20 - 5 = 15.
இப்போ இதுக்கு ஆர்டர் பாருங்கள் எப்படி இருக்குது, டூ கிராஸ் த்ரீயாக இருக்கா? அப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி நம்ம மேட்ரிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் டூ கிராஸ் த்ரீயில். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆறு ஹெச்எஸ் பாருங்கள், ஏபி ப்ளஸ் ஏசி. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ அண்டு ரைட் த மேட்ரிக்ஸ் பி. இப்போ இதுக்கு ஆர்டர் பாருங்கள், டூ கிராஸ் டூ, இது டூ கிராஸ் த்ரீ. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒன் இன்ட்டு ஒன் ஒன், த்ரீ த்ரீ ஜார் நைன், ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், த்ரீ ஃபைவ் ஜார் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன், ஒன் இன்ட்டு டூ டூ, த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸ், ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ, ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு டூ டென், மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ. ஸோ இப்போ ஒன் ப்ளஸ் நைன் டென்னு, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன், டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட்டு, ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ, மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்ன்றப்போ மைனஸ் டென், டென் மைனஸ் டூ எயிட்டுன்னு கிடச்சிருச்சு. இதோட ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா டூ கிராஸ் த்ரீ, அப்படி தானப்பா டூ கிராஸ் த்ரீ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி, ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் சி. இங்கே ஆர்டர் பாருங்கள், டூ கிராஸ் டூ, டூ கிராஸ் த்ரீ. இப்போ இதுலேயும் நமக்கு சேமாக இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கனால நம்மளால் ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ ஏசி மல்டிப்ளை பண்ணுங்கள், இப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன், த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெல், ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ, த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ, ஒன் இன்ட்டு டூ டூ, த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ப்ளஸ் நைன், ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர், ஃபைவ் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டீன், மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன், ஃபைவ் இன்ட்டு டூ டென், மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ. ஓகேவாப்பா? இப்போ சப்ராக் பண்ணிங்க என்ன வரும், மைனஸ் லெவன் சிக்ஸு, லெவன் நைன் ஃபோர்டீன் செவன். ஓகேவா? இது டூ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் தானே இப்போ ஆட் பண்ணணும், ஏபி ப்ளஸ் ஏசி. இப்போ ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேமாக இருக்கா? அப்போ டேரெக்டாக ஆட் பண்ணலாமா? அப்போ டென் ஃபஸ்ட்டு ஏபி எழுதிக்கோங்க, ப்ளஸ் ஏசி எழுதிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள், டென் மைனஸ் லெவன் ஓகேவா, ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் எயிட் ப்ளஸ் லெவன் டூ ப்ளஸ் நைன், மைனஸ் டென் ப்ளஸ் ஃபோர்டீன் எயிட் ப்ளஸ் செவன். அப்போ டென் மைனஸ் லெவன் மைனஸ் ஒன், ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி, எயிட் ப்ளஸ் லெவன் நைன்டீன், டூ ப்ளஸ் நைன் லெவன், மைனஸ் டென் ப்ளஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் எயிட் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டீன். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி தானே நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூவில் பாருங்கள் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸு, மைனஸ் ஒன் டுவெண்ட்டி நைன்டீன் லெவன் ஃபோர் ஃபிஃப்டீன் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் லெவன் ஃபோர் ஃபிஃப்டீன் இருக்குது. இப்போ சேமாக வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.